ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜெயின் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காய்ஸ் நம்மளுடைய கூப் அப்டேட் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா கரணையும் மேக்ஸிமம் முட்டை வச்சிருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குட் நியூஸாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு குஞ்சு புரிஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே வரேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எல்லாம் பூராம் பார்த்தீங்கன்னா குஞ்சோடு தான் இருக்குது. எல்லாம் குஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி காட்டுறேன். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேறு நாம் ஒரு சில பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்ன ரீசன் அதை பற்றி பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வாங்க கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குண்டையன் குண்டுலேருந்து போவோம் கைஸ். நம்மளுடைய குண்டையன் குஞ்சு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது போன வாட்டி நான் காட்டுறப்போ முட்டை வச்சுருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிடுச்சு கைஸ். இருங்க, நான் உங்களுக்கு கீழே எடுத்தே பார்த்தீங்கன்னா லைவாக காமிக்கிறேன் கைஸ். நீங்களே பாருங்கள் நம்மளுடைய குண்டையும் குஞ்சு இந்த வாட்டி எப்படின்னு தெரில. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டி வருது. போன வாட்டி வந்த குஞ்சு கொண்ட குஞ்சு, அதுக்கு முந்தின வாட்டி வந்தது பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு, அதுக்கு முந்தின வாட்டி வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் வித் வால் மட்டும் கிரே கலர் வந்துச்சு. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஷீல்டு கலர் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள் கைஸ். தரமாக வந்திருக்கு கைஸ், சூப்பராக பாருங்கள். ரெண்டு பக்கம் ஷீல்டுமாக வந்திருக்கு. அதுவும் சப்ஜாவில் வந்திருக்கு கைஸ், ஹைலைட்டாக இருக்குது. சப்ஜா கலரில் வந்திருக்கு. வால் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வருது. தலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக்கோ சப்ஜாவோ சப்ஜா தான் கைஸ், அப்படி தெரியும் சப்ஜா கலரு. கொஞ்சம் வேணால் மாற வளர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் ஆகலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா சப்ஜா கலர் தான் வரும். சூப்பராக இருக்குது கைஸ், ஷீல்டு ஷீல்டு மார்க் மாதிரி வரும். இது என்னடா அப்படி கேட்டிங்கன்னா கைஸ், இந்த கூண்டுக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வைட்டி பேர் இங்கே அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா புது குண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒன்றரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா குண்டண்டை கொத்து வாங்கி எப்படி இந்த கூண்டை பிடிச்சி ரெண்டு முட்டை பார்த்தீங்கன்னா குருட்டாம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இட்டு இந்த கீழே இட்டு வந்து விட்டுருச்சு. அந்த முட்டையை நான் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு முட்டையை வச்சு ரெண்டு குஞ்சும் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருச்சு. ரெண்டு குஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்துருக்கு கைஸ். ஒரு என்ன ஒரு ஹைலைட்னா இதை பாருங்கள், இந்த குஞ்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் டிஃப்ரென்ஸ் தான், ரெண்டு டு மூணு நாள் முன்னாடி தான் கைஸ் இது பொறிஞ்சிச்சு. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த பார்த்து இதோட முடி க்ரோத் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் தான். ப்ளஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மிக்சிங்காக வந்திருக்கு. இந்த ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வேண்டாம் குஞ்சு கேட்குறீங்க. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு குண்டே கொஞ்சம் மட்டும் சேல்ஸ் இருக்குது. நான் கடைசியில் காட்டுறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சு தான் சேல்ஸ் ஆயிரும் நம்மகிட்ட. இப்போ இதை அவங்க இவங்களை அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா நான் லாஃப்ட் வச்சுட்டு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட அப்டேட்டை காமிக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லெஃப்ட்டுக்கு வரும். மெயின் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே திறந்தா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொண்டை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கு. கடைசி சேரையில் முட்டை வச்சுருக்கு. ரெண்டு முட்டை வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேலே அப்படியே வந்தோம்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீட்டு பேர் ஷீல்டு பேர் கை ஷீல்டு பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடை காத்துக்கிட்டு இருக்கு. மித்தபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இந்த இதில் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கல. இவங்க ரெண்டு பேர் தான் கரெக்டாக இதில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீட்டு பேர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் ஷிஃப்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு ரெண்டு குஞ்சையும் சூப்பராக வளர்த்துருச்சு. இது ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் வீடு பேர் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா அது எனக்கே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கேஜ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை கைஸ், கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சண்டை இவங்களுக்கு ஓயாமல் மாற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டையும் சண்டை போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீல்டு பேரோட மேல் பார்த்தீங்கன்னா இந்த மேலும் பார்த்தீங்கன்னா அப்படி அடுத்து ஓயாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் வந்து கொத்து வாங்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஓடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா கலங்குறது இந்த மாதிரி ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிடுச்சுன்னா மேலே போய் எப்படி இடம் பிடிச்சி மேலே செட்டில் ஆயிடுச்சு கைஸ். இன்னும் ஆகிடுச்சுன்னா இந்த கேஜில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எப்போயுமே அப்டேட்டே இருக்காது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் அப்டேட் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செம்ம இது கைஸ். நம்மளுடைய மாடாக்கில் நம்மளோட கருணை இருக்குமே இந்த இருக்குது கைஸ். இவனும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு பேர் நான் கேஜ் இப்படி கேஜுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கைஸ் முட்டை வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இருங்க காட்டுறேன் கைஸ். இந்த பாருங்க இதுக்குள்ளே கைஸ் உங்களோட முட்டை இருக்குது கைஸ். இந்த தெரியுதா கைஸ், இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வச்சுருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க முட்டை வச்சுருக்காங்க. ஆஃப்டர் இப்போ காட்டின சப்ஜா பேர் இன்னொரு ஒரு இந்த இருக்கேன் கீரி பேர் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே வச்சுருக்கு கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியும்னு. நான் கூண்டை மொத்தமாக திறந்து காமிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் முட்டை வச்சுருக்கு கைஸ். கைஸ் முட்டை வைக்கல, குஞ்சே பொறிஞ்சிருக்கு கைஸ்.
கைஸ் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே முட்டை வச்சு குஞ்சே பொரிஞ்சிச்சு கைஸ். நான் பார்த்தேன், இந்த பாருங்கள் கீழே பாருங்கள் கைஸ், முட்டையோடு தெரியுதா உங்களுக்கு? இதோட ரெண்டு குஞ்சும் பொரிஞ்சிருச்சு. நேற்று ஒரு முட்டையோடு போட்டிருந்துச்சு, ஆனால் இது முட்டை போட்டது நான் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நானே அது பார்க்கல கைஸ். அதுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது முட்டை வச்சுருந்துச்சு, அதை நானே பார்க்கல. நான் எப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த புறாவை பிடிச்சி பார்த்தான். பிடிச்சி பார்த்துட்டு இதோட ஐசின்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான், சூப்பராக இருந்துச்சு அப்படி ஐசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சேர்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கியா உள்ள அப்படின்னு வந்து நான் முட்டையை எடுத்து பார்த்தேன். அப்போ தான் தெரியுது இது பார்த்தீங்கன்னா இந்த போது பார்த்தீங்களா இந்த ஒரு கரண மேல் இருக்குல்ல ஹோவடி மேல், இந்த மேலும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோவடி தான். அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேராகி வந்தது தான். இங்கே முத வச்ச முட்டை பார்த்தீங்கன்னா இதோட முட்டை, இந்த ஆடு பார்த்தீங்களா இதுவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜா இந்த நிற்கிது, சப்ஜா கலர் கருணோட முட்டை காய்ச்சி. இது இப்போ தான் காய்ச்சி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு கருணை நிறைய பேர் நம்மகிட்ட கருணையை பற்றி கேட்குறது, ப்ரோ கருணை அடிக்கிற மாதிரி போடுங்க அப்படின்றீங்க. நம்மளுடைய கருணைலாம் என்ன சொல்கிறேன், நம்மலாம் பறக்க விட்டு உங்களுக்கு தான் காட்டின கருணை ரிசல்ட் அப்படி அடிக்குதுன்னு காட்டின கருணை. அந்த கருணைலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஜ் பிடிங்கில் கிடக்கு. இப்போ அவங்களோட அப்டேட் பாருங்கள். இப்போ அங்கே இப்போ இவங்களோட அப்டேட் முடிஞ்சிச்சு இந்த பக்கம், இப்போ அவங்களோட அப்டேட் காட்டுறேன். அவங்களெல்லாம் பறக்க விட்டோம்னா கரெக்டாக இருக்கும், அவங்களாம் சூப்பராக அடிக்க நல்லா அடிப்பாங்க. அப்போ அவங்களோட இவங்களை சேர்ந்து வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா அடிக்க ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சம் இருங்க, இப்போ புது கொண்டு போட போகிறோம்ல, இது ஒரு பிளானே, நான் புது கொண்டு நியூ பிளான்னு போட்டிருப்பேன். அந்த பிளானே பார்த்தீங்கன்னா பிளான் அப்படியே தான், அதுக்கு போடுறோட நான் ஷீட் போடுற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உட்டாக ஒரு உட்டுன்னு ஒரு உட்டு புதுவாக தான் பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஆனால் போட்டிருவேன். அது போடுற பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா பழைய படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிடிங் நம்ம கேஜில் வந்துருக்கோம், எல்லாம் அப்புறம் ஓப்பன் பிடிங்கில் வந்துடும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா பொருள் ரிசல்ட் நீங்கள் கம்பல்சரி பார்க்கலாம். இப்போ வாங்க அவங்களுடைய கருணை அந்த பக்கம் போவோம் கைஸ். காய்ஸ் நம்மளுடைய கேஜி பிடிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இடையில எல்லாமே உட்காந்துருக்கு. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வர்றேன். மொதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருணப்பேர் காய்ஸ், நம்மளுடைய கருணப்பேரோட ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ரெண்டு குஞ்சோட க்ரோத் கலர் எல்லாமே இந்த அடி பார்த்துக்கோங்க. நான் லேட்டாக்கும் அப்டேட் போட்டனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வளர்ந்தே தெரியாமல் போயிருக்கலாம். காய்ஸ் ரெண்டு குஞ்சையும் பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கலர் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி நிற்கல ஒன்று சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரௌன் பாரில் வந்துருக்கு கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலரில் சூப்பரான கலர் வந்துருச்சு கைஸ். ஆனால் ஒரு என்னன்னா இதை நம்மகிட்ட புக்கிங் ஆகிடுச்சு கைஸ். இந்த ரெண்டு சிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ இந்த இதோட சிக்கு தாங்கினேன், இதோட சிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுட்டான். ஆனாலும் அவன் வேணான்னு சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நான் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த அதே இதோட ரிங் நம்பரும் போட்டிருப்பேன், இது ஒன்றாவது சிக்கு, இது ரெண்டாவது ரெண்டாவது சிக்கு. நம்ம ரிங் எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட ரிங்கு இந்த சிக்கில் தான் இருக்குது. நான் ஃப்ரெண்டுக்கு அப்படி கொடுக்கலனா இது நம்ம வீட்டில் தான் நிற்கும். ஓகேவா, இப்போயே நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்க, நிறைய பேரில் ரேண்டாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் 17 பேர் கேட்டீங்க இந்த சிக்கன் எனக்கு வேணும்னு போன அப்டேட்டை பார்த்துட்டே கேட்டீங்க. ஓகே அதனால நான் சொல்லிடுறேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட சிக்கலாம் வந்துச்சுன்னா கேளுங்க கொடுப்பேன். ஓகேவா, நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பேரே ஒன்று சேல்ஸ் கேட்கு, நான் சேல்ஸ் கடைசியாக கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, இவங்கள தெரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய நல்லா பார்த்தீங்கன்னா டைமிங் ஃபீமேலு, நல்லா டைமிங் கொடுத்து வடிக்கிற ஃபீமேலும் நம்மளுடைய கீரி போட்டது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் வந்துருக்கு, டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்துருக்குல்ல சப்ஜாவில் வந்துருக்கு பாருங்கள். சப்ஜாவில் செக்கர் சப்ஜாவில் வந்திருக்கு, இந்த ஃபீமேல் மாதிரியே பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் செக்கரில் வந்திருக்கு. இந்த பாருங்கள் சூப்பரான ஒரு கோத்து கைஸ். இந்த குஞ்சுக்கு இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கு போட்டதாக இருக்குது. இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஓகேவா, யாருக்காச்சும் வேணும்னா முதலே என்கிட்ட புக்கிங் பண்ணிடுங்க, அதுப்புறம் கிடைக்காது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கே நீ என்கிட்ட கேட்டுங்க. ஓகேவா, வீடியோ பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு கேட்போம், மூணு நாள் கழிச்சு கேட்போம்னா இது இல்லை. ஏன்னா சொல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு சேர்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்றீங்க. ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகேனா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் நிப்பாடி வைப்பேன், நான் யாரும் கொடுக்காம இல்லை யாருக்காச்சும் கேட்டால் கொடுத்துருவேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோட்டன் குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தவரை கேட்டிருக்காரு, ஆனால் என்னன்னு தெரில. அடுத்து என்ன நீங்கள் கூட லோட்டன் குஞ்சு எடுத்துக்கலாம். லோட்டன் குஞ்சு பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா குரோத் இருக்குது. லோட்டனுக்கு கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நான் லோட்டன் குஞ்சை வெளியே எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள் நம்மளுடைய லோட்டன் குஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் முடி மஞ்சள் முடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உதிர்ந்து உளுந்துருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பீடிங் பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டைக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய கரணையும், இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டைக்கிற மாதிரி தான் இருக்குது, மேட் ஆகிட்டு இருக்குது ரெண்டுமே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஃபாஃப் லோட்டன் பார்த்தீங்கன்னா சரியான ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்மளோட மேல். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஈடுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க போயிருச்சு, அடுத்து ரெண்டு முட்டை வச்சே உட்காந்துருக்கு கஷ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவர் தரையடி கஷ், தரையிலே சும்மா கையில் வச்சாலே பூரா பல்ட்டி தான் அடிக்கும்.
நம்மளுடைய ஆணு, பெங்களூர்ல எனக்கு ஆணு, சூப்பரான ஆணு கைஸ். நீங்க கையில கூட அப்படி பூரா அப்படி பிடிச்சா கூட பார்த்தீங்கன்னா சூப்பரா அப்படி பூ மாதிரி நிற்கும். அதுக்கு அப்புறமா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைனேஜ் நம்ம ரெட்டு ரெட்டோட பிள்ளை இந்த கலரில் வந்திருக்கு, பியூர் ரெண்டு ரெட்டோட பிள்ளை. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா என்ட அதுக்குள்ளே எங்கள் சூப்பராக பழகிடுச்சு கைஸ். நம்ம கையிலே பார்த்தீங்கன்னா நல்லா பழகிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வச்சு வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்குள்ளே ஆக போகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சிக்கு என்ன கலர் வருது நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். இதோட சிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட சிக்கு நான் சொல்லுங்கள் எத்தனை பேர் சொல்கிறேன்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து நினைக்கலாம் பிளாக்கும் ஒயிட்டும் போட்டால் பிளாக் அண்ட் ஒயிட் குஞ்சு தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு கலர் போட்டால் இந்த ரெண்டு கலர் தான் குஞ்சு வரும், கீரி கலர் வரும் அப்படிலாம் இல்லை கைஸ். நீங்கள் போடுறது டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ இந்த ரெண்டு கலர் போட்டால் இந்த கலர் தான் கைஸ் வரும். இதை தட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த புள்ளி மார்க்கிங் வரும். ஓகேவா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட வரும், ஆனால் மேக்ஸிமம் இந்த கலர் தான் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் வரும் சப்ஜெக்ட். இந்த கொஞ்சம் இந்த கீரி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் கலர் வரும். ஓகேவா, அதுக்கு இப்போ இந்த ரெண்டு கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் வரும்னு சொல்லுங்கள். இப்போ என்னோட கேஸ் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரக்கூடிய குஞ்சு பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் ரெட் பார் வரும். ஓகேவா, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் வரும். ப்ரௌனில் ஆனால் பார் ரெண்டு கம்பல்சரி வரும். அப்படி இல்லாத பட்சம் ரேண்டாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா குஞ்சு கலர் மாறும் கைஸ். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் வரும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கிசிங் இருக்கட்டும், எத்தனை பேர் கிசிங் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன் எந்த கலர் வரும்னு கீழே பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாட்டின் கைஸ். கைஸ் சாட்டின் இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, இப்போ தான் நம்ம செட் ஆகிருக்கு. இது அடக்கி இவ்வளோ நேரம் உட்காரவே இல்லை கைஸ். சாட்டின் மூணு முட்டை வச்சுருக்கேன் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். மேண்ட்ருவீங்க சாட்டின் பார்த்தீங்கன்னா நாலு முட்டை எடுத்து நான் ஒரு முட்டை தூக்கி போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு முட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டில் உட்காந்துருக்கு. தருங்களை இட்டா பார்த்தீங்கன்னா எந்திரிப்பா இந்த தெரியுதா, மூணு முட்டை, ஒன்று தெரியுது, ரெண்டு மூணு தெரியுதா, மூணு முட்டையில் பார்த்தீங்கன்னா அடையில் உட்காந்துருக்கு. இப்போ சாட்டினும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாட்டின்னு செட் ஆகிருக்கு கைஸ். எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சாட்டின் வந்து செட் ஆகாமல் என்ன சொல்ல, நம்ம கை நம்ம கிட்டக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா முட்டையை விட்டு பார்த்தீங்கன்னா இது தக்க தக்கன ஓடி போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வருது. இன்னொரு ஹைலைட்டாக நம்மளுடைய முஸ்கி, நம்மளுடைய முஸ்கியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் வச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பண்ணுது கைஸ். மாற்றி பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பண்ணுது. ஃபஸ்ட் டைம் அச்சேக்கில் முட்டை இது. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கரு இருக்கான்னு செக்அப் பண்ணல, நான் கன்ஃபார்ம் கரு இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இங்கே வந்து பேர் ஆகி அது மேட் தான் ஆனது தான் கைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு கரெக்டாக செட்டப்பாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஜி செட்டப் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் கேஜி பில்டிங்கோட செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்மளுடைய புறா கேஜி பில்டிங்குள்ளே என்னென்ன வைக்கணும்னு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்போ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் புறா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடையில் உட்காந்துருக்கும். எல்லாமே முட்டை வச்சு வேகமாக பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். குஞ்சு வேகமாக பொரியும், நல்லா க்ரோத்தும் கொடுக்கும். நீங்கள் போகிற ஃபுட்டை பொறுத்து கைஸ். ஓகேவா, இப்போ அதுக்கப்புறம் இப்போ சேல் கைஸ் ஃபேண்டைல் எடுத்து அந்த ஃபேண்டைல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டைல் நம்ம முஸ்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட் ஆகிடுச்சு. நம்ம ஃபேண்டில் கழிச்சு நம்ம ஃபேண்டில் முன் நம்ம செட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஃபேண்டில் இப்போதைக்கு கொஞ்சம் வேணான்ற மாதிரி இருக்குது கழிச்சு எனக்கு ஃபேண்டில். ஓகேவா, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருந்தால் வீட்டில் தான் இருக்கும். அப்படி யாராச்சும் கேட்டால் நான் கொடுப்பேன் ஃபேண்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேல் சேலில் தான் கழிச்சு இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேண்டில் ரெண்டுமே யார் யார் வேணுமாலும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே கேட்டால் உங்களுக்கு கிடைக்கலாம். கொஞ்சம் லேட்டாக கிடச்சா கூட பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போயிருங்க கழிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு வாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறது. ஃபேண்டைலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷியல் போஸ்ட் நம்ம வந்தாச்சு ஃபேண்டைல் இருக்குது சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபேண்டைலும் கொடுக்குறது. அப்புறம் இந்த நம்ம குண்டனோட ரெண்டு குஞ்சு கைஸ் ரெண்டுமே நம்ம குண்டனோட ரெண்டு குஞ்சு கொடுக்குறது தான். நான் பேர் ரேட்டே சொல்லிடுறேன். குண்டையும் குஞ்சு பீஸ் 100 ரூபா. ஓகேவா, யாருன்னா எடுத்துக்கோங்க. பீஸ் 100 ரூபா, ரெண்டு ஒரு பீஸ் 100 ரூபா, ரெண்டு பீஸ் 200 ரூபா. ஓகே, ஃபேண்டைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்போ உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது ரேட்டு சொல்கிறேன். ரொம்பலாம் சொல்ல மாட்டேங்க கைஸ், நான் நானே சொல்லி எதுக்கு ரொம்ப ரேட்டே சொல்லிடுறேன். 1,300-200 பார்த்தீங்கன்னா சொல்லி. ஓகேவா, அதுக்கு உங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேட்க முடியுமோ கேளுங்க. அவ்வளோ என்னால் எவ்வளோ குறைக்க முடியுமோ நான் குறைச்சி உங்களை தருவேன். பக்கா ஷேக்கிங்கு பக்கா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இது மேல் 7 கல்லி, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 6 கல்லி. இது இது பார்த்தீங்கன்னா அது மேல் லைட்டாக வால் இதுக்குன்னு வளரல பிச்சம் அந்த வால் இந்த பூட்டக்ஸ் போட்டு குளிப்பாட்டுறப்ப பூச்சி இருக்குன்னு. இப்போ அது வால் வளர்ந்த பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் பார்த்தீங்கன்னா உரும்பு ஆரம்பிச்சிச்சு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இன்னும் மஸ்ட்டுக்கு வரல. நான் பார்த்தீங்கன்னா 8-9 ஃபீமேல் மஸ்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 1-1.5 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளச்சி எடுத்துடலாம். கிளச்சில் முட்டை ஃபஸ்ட்டு வீடுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஆயிரும். உங்களுக்கு வேணும் என்றால்
நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து என்னுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதோடய வீடியோவும் ப்ளஸ் அப்போ இருந்தால் தான் போட்டு விட முடியும், சேல்ஸ் எச்சேஜும் பண்ண முடியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி கைஸ் நம்மளோட சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிக்கு வேணுமோ இந்த இந்த பேரோட சிக்கு வேணுமோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க. ஓகேவா? ஒரு சிக்கோ ரெண்டு சிக்கோ ஏழு சிக்கோ பத்து சிக்கோ உங்களுக்கு எத்தனை சிக்கு இதெல்லாம் வேணுமோ நான் ஃபோட்டோ எடுத்து ரெண்டு சிக்கு தான் வரும். உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ப்ரோ எனக்கு இந்த சிக்கு வேணும்போது லோட்டன் சிக்கு வேணும்போ அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நீ முட்டையிலே பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டெலாம் பார்த்தீங்கன்னா முட்டையிலே எனக்கு இது வேணும்ட்டாங்க கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துறேன். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக தான், எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓஆர்டி வேணும் ப்ரோ, எனக்கு வந்து இவ்வளோ தான் பறந்து இவ்வளோ அடித்தா போதும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் கைஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. நிறைய பேர் நினைக்கிறீங்க, இப்போ ஏன்னு சொல்லிட்டேன்னா நிறைய பேர் வெளியே பார்த்தீங்கன்னா கரண் அந்த ஓஆர்டி ஓஆர்டி வாங்கினேன் ப்ரோ, 5000 பேர் எடுத்தேன் ப்ரோ, 3000 பேர் எடுத்தேன் ப்ரோ சொல்கிறீங்க. அந்த மாதிரி வருமா குஞ்சா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, அவ்வளோ காசுலாம் வருமே கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ காசு சொல்ல மாட்டேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது மிடில் கிளாஸ் தான், யாரும் வந்து ரொம்ப ஹையர் ரெண்ட்லாம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் காசு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் கூட வாங்கினா கூட உங்களுக்கு அதை வர குஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தருவேன். ஏன்னா நீ ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, எல்லோரும் நல்லா கேட்குறது பூரா ஃப்ரீயாக தாங்க, ஃப்ரீயாக தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஃப்ரீயாக தர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்து வரல. ஓகேவா? நான் இப்போ சொல்லிடுறேன், ஃப்ரீயாக தர வரைக்கும் நான் வளர்ந்து வரல, ஃப்ரீயாக தர்றேன். நம்ம சேனல் கொஞ்சம் வளரட்டும், நல்லா க்ரோத் ஆகட்டும். நான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரொமோஷன்லாம் என்கிட்ட கேட்குறீங்க ஃப்ரீயாக பண்ணுங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது, ஃப்ரீயாக பூரா தர மாதிரி ஐடியா இருக்குது. ஓகேவா? சாதா பூரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் பார்த்தீங்கன்னா தர மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கேன். அது நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகட்டும். இந்த க்ரோத்தெலாம் எனக்கு பத்து, அது இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா சேனல் க்ரோத் ஆயிடுச்சுன்னா ஒரு இதாகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு காம்படிஷனாக வச்சு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரலாம். ஓகேவா? இப்போ சேலுக்கு கரண ஒரு பேர் சேல் இருக்குன்னு சொல்லி அதை காமிக்கிறேன். இந்த கரண தாங்க நம்மகிட்ட சேல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலு இதோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இப்போ எக் வச்சுருந்துச்சுல உள்ள பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கீரி கலர் ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது. ஓகேவா? இந்த பேர் ஏன் கொடுக்க மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீ செட்டப் போட்டால் தான் செட்டப்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கினது கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குது. அந்த ஒரு ரீசன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் மட்டும் இந்த ஒரு பேரும் ஃபேண்டிலும் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண சிக்கோ எந்த சிக்கான்னு கேளுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு கூட போட்டு கூட போட்டு வாங்கிட்டு நீங்கள் மித்தாள்கிட்ட கேட்குறது கூட நினைக்கிறீங்க. அப்போலாம் நான் ரொம்ப கம்மியாக தருவேன், ரொம்ப கம்மியாக தருவேன். அது காட்டி நீங்கள் கம்மியாக கேட்கக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு தவுடால் 200 சொன்னேன் அப்புறம் 100 தாங்க அப்புறம் 50 தாங்கன்னா அது நீங்கள் நினச்சி பாருங்கன்னா நான் இப்போ நான் ஒரு ப்ரீமியமாக ஃபுட்டை போட்டு அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வளர்க்குறேன். அது தகுந்தபடி பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான விலையான்னு சொல்லுவேன், சொல்கிறத குறைச்சி தருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தவுடால் குஞ்சு 4 குஞ்சு வந்துச்சு. ஓகேவா? 4 குஞ்சு இதுக்கு முன்னாடி 4 குஞ்சு வந்துருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 100 எல்லாம் இந்த சைஸ் தான் இருந்துச்சு. ஒரு தம்பி நம்ம வீட்டுக்கு சப்ஸ்கிரைபர் தம்பி தான் போல் இங்கே நம்ம வீடுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட வந்திருந்தாப்புல வந்து நேராக இங்கே நம்ம வீட்டுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில, கரெக்டாக என் வீட்டுக்கே வந்து நேராக பார்த்தீங்கன்னா பில் அடித்தார். கீழ் வீட்டுக்கு பில் அடித்தாப்புல அவங்க கேட்டு எடுத்து மேலே வந்தாங்க, மேலே வந்து காட்டேன். மேலே காட்டினப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் இந்த சிக்கன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாப்புல சரி நான் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தேன். அவள் தான் பீஸு நான் 100 சொன்னேன், 100 தான் பீஸ் சொல்லியிருந்தேன். அவள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட 400 கொடுத்தாங்க 4 பீஸுக்கு. நான் 100 அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு 300 தான் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் இன்னும் பார்த்தீங்கன்னா குறைச்சி எல்லாரும் கொடுப்பேன். ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறீங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கைஸ் கஷ்டம் கைஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை. நம்ம இங்கே போய் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி அனுப்பணும். நீ இந்த ஃபீமேல் தான் கைஸ். ஓகேவா? இந்த ஃபீமேலு அது பார்த்தீங்கன்னா கைஸ் மாற்றி சொல்லிட்டேன் கைஸ். அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதோட பேர், இவங்களோட ரெண்டு பேரோட பேர், அவங்க அதோட ஃபீமேலாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்கள் பார்த்து அவங்க கொடுக்குறேன். அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம வீட்டிலே நின்றும். இதுவும் பார்த்திங்கன்னா தரமான குவாலிட்டி தான். மேல் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஓல்டு லைனேஜு ரேஸ் விடுறது ட்ரைனிங் விட்டால் அதோட அப்பா அந்த நம்ம எடுத்து அந்த லாப்டில் அந்த மாதிரி லாப்டில் நீ வீடு முதல் வீடியோ பார்த்தாலே தெரியும் அதில் சொல்லியிருப்பேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஓவர்டி இல்லாமல் எடுத்து அந்த ஃபீமேலு ஓவர்டினா பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ஓவர்டியாக வரும்னு கேட்டிங்கன்னா ஓவர்டியாகவும் வரும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம்னா அடிக்கும், கண் கன்ஃபார்ம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா அடிக்கும் கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். புறாலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மழை பெற மாதிரி இருக்குது, உள்ளே எல்லோரும் போயிட்டாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் சொன்னேன் சேல் போஸ்ட்டு உங்களுக்கு எந்த நம்மளோட கொண்ட பேர் நிறைய பேர் கேட்குறீங்க போ கொண்ட பேர் தாங்க பெரிய பேர் தாங்க. நான் பெரிய பேர் கைஸ் இப்போதைக்கு எதுவும் தர்ற பெரிய பேர் நம்ம நம்ம தவிர மட்டும் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் பெரிய பேரே கிடக்கும். பெரிய பேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண மாட்டோம். எல்லாருமே சிக்ஸ் தான். ஓகேவா? கருணையாக இருந்தாலும் சரி போத் எதாக இருந்தாலும் சரி பெரிய பேர் தரமாக தான் நீ என்கிட்ட வந்து கேளுங்க ப்ரோ பெரிய பேர் சேல்ஸ் இருக்கான்னு. அப்படி சேல்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இந்த மாதிரி கருணை பேர் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சே இருக்குது. ஓகேவா? முட்டையோட தர்றேன் அப்படி கூட எடுத்துகிட்டு போங்க அப்படி தான் சொல்லுவேன். அப்போ தான் எல்லாமே குவாலிட்டி நம்மகிட்ட குறையா இருக்காது. நான் எனக்கு பிடிக்கல நல்லா இல்லாமல் தரலாம் மாட்டேன். ஓகேவா? நான் நல்லா இல்லாமல் ஒரு பொருள் வாங்கவே மாட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற பொருள் தான்.
ஓகேவா, நீ நம்பி என்ன வாங்கினா வாங்கிட்டு போகலாம். நிறைய பேர் ப்ரோ இந்த வீடியோ கேட்குறீங்க, நல்லா நம்ம சேனலே வச்சுருவோம், சேனலே செக் பண்ணி பாருங்க, நல்லதான் நானே சொல்லுவேன், என்கிட்ட வாங்கலாம்னு சொல்லி வீடியோ கேட்டி வாங்குங்கன்னு. நம்மளுக்குலாம் பிரச்சனை, நான் வீடியோ உங்களை அனுப்பி விட்டுருவேன். அப்படி அதை அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதோட அப்பா அம்மா அடிச்சிருக்கும், அப்படி கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ எதாச்சும் அனுப்பி விட்டுருவேன். ஓகே, கவலைப்படாதீங்க. அதை அடிக்கணும் பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டில் பறக்க விட்டுருக்க எந்த புறம் வேணாலும் கேளுங்க, நான் அடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிப்பேன். ஓகேவா, நம்மளுடைய இது அந்த 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 பக்கம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய பேர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்த பேர், அதெல்லாம் எப்படி பறக்கும் என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியும். இப்போ அதோட இதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் பறக்க பார்த்தீங்கன்னா அதை நேராக பறக்க விட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேவா, அதை பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் புக்கிங் பண்ணி கேட்டுருங்க எனக்கு வேணும்னு. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ட ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க, பட்ட ஆன பிறகு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வராது, எனக்கே மனசு வரல, பட்ட தான் தரமாக வேணுமானு. இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் இருக்கு பசங்க இங்கே லோக்கலில் இருக்கவங்களும் கேட்குறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் தான் புக்கிங் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த பக்கம் வர மாதிரி தான் கூட பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். நான் மதுரை கூட இருந்தால் ஃப்ரீயாக உங்களை டெலிவரி பண்ணி வைக்க எப்போயே சொல்லிடுறேன், மதுரை கூட இருந்தால் நான் ஃப்ரீ டெலிவரிக்கு நான் கேரண்டி. மதுரை கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கேர் டெலிவரி தரேன். ஓகேவா, மதுரை விட்டு வேறு ஊர்னா மேக்ஸிமம் நீங்கள் வர மாதிரி எடுத்து போங்க. டிரான்ஸ்போர்ட்டாக லாட்டை தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன், லாட்டனா ஒரு நாலு பேர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பண்ணிடுவேன். ஓகேவா, நீங்கள் வந்து ஹையர் ரெண்டு தவுடெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுன்னு என்ன கேட்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருணை வேறு எந்த போக ட்ரான்ஸ்போர்ட் கேளுங்க, ட்ரான்ஸ்போர்ட் நான் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துருச்சு. இதே மாதிரி தான் நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். சரி கேஷ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பெஸ்ட் வரேன் நினைக்கிறேன். சரி கேஷ், இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறோம். நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் நாள் இவ்வளோ தூரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சரி கேஷ், டாடா பை பை.